Hi students, this is Alex here. In the thinking corner, when will A cross B equal to B cross A? அப்படினு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். செட் A எடுத்துக்கலாம். இந்த செட் A ல 1, 2, 3 அப்படினு சொல்லி மூணு எலிமெண்ட்ஸ் இருக்கு. செட் B ல நம்ம ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். A, B இருக்கு. இப்போ A cross B அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து செட் A-வை ஃபர்ஸ்ட் எழுதணும். Cross set B ये second எழுதணும். இப்போ இது ordered pair எழுதும்போது இங்க 1 எடுக்கணும், இங்க A எடுக்கணும். So 1, A. அடுத்து 1, B. மறுபடியும் இங்க 2 எடுத்தா இதுல A வரும். மறுபடியும் 2 எடுத்தா இங்க B வரும். Then இங்க 3 எடுக்கும்போது A இது ஒரு pair, 3 எடுக்கும்போது B இன்னொரு pair. பட் இதே மாதிரி B cross A எடுத்தா நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பி எழுதணும், கிராஸ், அதுக்கப்புறம் 1, 2, 3 செட் ஏ எழுதணும். இப்போ இதை நம்ம ஒவ்வொரு பேரா எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏ, அடுத்தது 1, ஸோ A, 1. இதே மாதிரி A, 2, அடுத்தது A, 3. இதே மாதிரி பி எடுக்கணும், B, 1, B, 2, B, 3. இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா வேற வேற எலிமெண்ட், 1, A வேற, A, 1 வேற. கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் போடும்போது இது ரெண்டு வேற வேறன்றதை நம்ம கிராஃபிக்கலாகவே பார்க்கலாம். அப்போ இதுல இருந்து ஏ கிராஸ் பி அப்படின்றது டெஃபினெட்லி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. பட் இங்க எப்போ வந்து இது ரெண்டு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா நமக்கு சப்போஸ் இங்க என்ன வருதோ அதே எலிமெண்ட் தான் இந்த இடத்துலையும் வரணும். அப்போ எப்போ அது பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன எலிமெண்ட் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கணும். அதாவது நம்மளோட செட் ஏ ஈக்குவல் டு செட் பியாக இருக்கணும். சப்போஸ் இஃப் செட் ஏ ஈக்குவல் டு செட் பி, இப்போ நம்ம ஆர்டர் பேர் எழுதி பார்க்கலாம். செட் ஏ வந்து நம்ம 1, 2, 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். செட் பியும் வந்து 1, 2, 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏ கிராஸ் பி அப்படின்னு எழுதும்போது ஃபஸ்ட்டு செட் ஏ எழுதுவோம், 1, 2, 3, கிராஸ் செட் பியும் 1, 2, 3. இப்போ ஆர்டர் பேரா எழுதும்போது ஃபஸ்ட்டு செட்லேருந்து 1, இங்கேருந்து 1 எடுத்துப்போம். மறுபடியும் ஃபஸ்ட்டு செட்லேருந்து 1, இங்கே 2 எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு செட்டில் 1 and 3 எடுத்துப்போம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு செட்டில் 2, செகண்ட் செட்டில் 1. ஃபஸ்ட்டு செட்டில் 2, செகண்ட் செட்டில் 2. ஃபஸ்ட்டு செட்டில் 2, செகண்ட் செட்டில் 3. அதே மாதிரி 3, 1, 3, 2, 3, 3 அப்படின்னு எடுத்துப்போம். இதுவே நம்ம பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். மறுபடியும் பி வந்து செட் 1, 2, 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஏவும் 1, 2, 3 இருக்குது. பட் இது ரெண்டுத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதே தான் இங்கேயும் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதே ஆன்சர் தான் நமக்கு திருப்பி வரும். ஸோ மறுபடியும் இதை நம்ம செட்டாக எழுதும்போது 1, 1, 1, 2, 1, 3. அகெயின் இதில் 2, 2, 1, இதில் 2, 2, 2, இதில் 2, 2, 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் 3, இதில் 1, இதில் 3, இதில் 2, இதில் 3, இதில் 3. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலேருந்து எல்லாமே சேம் எலிமெண்ட்ஸாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, தேர்ஃபோர் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன கண்டிஷன், அப்போது எப்போ வந்து ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு செட்டும் ஈக்குவலாக இருக்கும்போது தான் நமக்கு A cross B equal to B cross A வரும்.